ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நம்ம ஊரில் இருக்கிற ஐஷா பேலஸ். ஸோ ஐஷா பேலஸ் உங்கள் எல்லாருமே தெரியும் நினைக்கிறேன். ஸோ தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன், எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஐஷா பேலஸ்னு ஒரு வீடு இருக்குது. ஸோ அது பேலஸ் மாதிரி தான் இருக்கும் பார்க்கவே, லுக்கு மற்றபடி அங்கே உள்ள திங்ஸ் எல்லாமே அங்கே உள்ள டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ அது அப்படியே ஒரு விளாகாக எடுக்கலாம், தெரியாதவங்க தெரிஞ்சுப்பாங்க. ஸோ எனக்கே அங்கே உள்ளே என்ன இருக்குன்னு தெரியாது இது வரைக்கும். ஸோ அப்போலேருந்து அந்த வீட்டுக்குள்ளே போகணும்னு ஒரு சின்ன ஒரு கிரேஸ் இருக்கும். ஸோ அதை அப்படியே உங்களுக்கு விளாகாக எடுத்தால் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டோம். ஸோ அதுக்கு அவங்க ஒத்துக்கிட்டாங்க வீடை விளாக் எடுக்கிறதுக்கு. ஸோ இந்த வீடியோ மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது, எல்லாமே மிஸ் பண்ணிடுறாங்க. நீங்கள் தான் கேஎன்ஆர்எஸ் ஒரு ஃபஸ்ட் டைம்னா மறக்காமல் கேஎன்ஆர்எஸ் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் சேர்த்து கிளிக் பண்ணிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஐஷா பேலஸ் கிட்ட வந்தாச்சு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஐஷா பேலஸோட அவுட் லுக். இது வந்து கண்டிப்பாக நீங்கள் பேலஸ்லேயே சொல்லலாம், பாருங்கள் எப்படி கோட்டை மாதிரி இருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ப்ராசஸ் போயிட்டுருக்கிறதுனால வெளியில் மட்டும் இப்போ பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ கூடிய சீக்கிரத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடே மாறப்போகுது. ஸோ இந்த வீடியோ மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருக்குது. ஸோ எதுவுமே மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வீடு எல்லாருக்குமே ஒரு க்ரேஸ் இருக்கும். ஸோ எனக்கும் க்ரேஸ் இருந்துச்சு. ஸோ ஃபுல்லாக வீடியோ பாருங்கள், நிறைய பழைய காலத்து திங்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஸோ அப்படியே வாட்ச் பண்ணிகிட்டு இருங்க. வாங்க அப்படியே வீட்டுக்குள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐஷா பேலஸுக்குள்ளே வந்தாச்சு. ஸோ ஐஷா பேலஸோட என்ட்ரன்ஸ் இதுதான் பாருங்கள். ஸோ இந்த வழியாக தான் வரலாம். ஸோ இந்த கேட்டு வழியாகவும் வரலாம். ஸோ இது லாக்கில் இருக்குது. ஸோ நீங்கள் கார் இதில் வராந்தால் ஸோ அந்த கேட்டில் வரலாம், இல்லாட்டி இதில் வரலாம். ஸோ இதில் எவ்வளோ பெருசில் இது இருக்குன்னு பாருங்களேன். ஸோ இந்த வீடு எப்போ கட்டினது பார்த்தீங்கன்னா 1951 கட்டியிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 72-73 இயர்ஸ் ஆச்சு. ஸோ இந்த பில்லர்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ பெருசில் இருக்குது, என்ன ஹைட்டில் இருக்குதுன்னு. இதெல்லாம் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாது. ஸோ இது வந்து பேலஸ்னால் அந்த பேலஸ்க்குள்ளே ஒரு தகுதி இந்த வீட்டுக்கு கண்டிப்பாக இருக்குது. ஸோ எவ்வளோ ஹைட்டாக பேஸ்மெண்ட்டு எல்லாமே உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு. ஸோ இங்கே உள்ள ஸ்டெப்ஸும் பாருங்கள் அப்படியே. இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இதான் வீடோட என்ட்ரன்ஸு. ஸோ இந்த வியூ பாயிண்ட் அப்படியே பார்த்துருங்க. ஸோ இங்கே உள்ள பிளேஸ் எல்லாமே அவங்கள்ட்ட தான். ஸோ இந்த இடமும் அவங்கள்ட்ட தான். இங்கே வந்து ஒரு பேக்கரிக்கு ரெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளேஸும் அவங்கள்ட்ட தான். ஸோ இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் இதுதான். ஸோ வாசலை பார்த்துங்க, இந்த வாசலே எவ்வளோ பெருசில் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரோட ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா இது தான், இந்த மாட்டு வண்டி தான். இந்த மாட்டு வண்டியில் தான் ஃபஸ்ட்டு நம்ம கூத்தாண்டூர் எல்லாமே டிரான்ஸ்போர்ட் ஆரம்பிச்சிருக்கு. இது அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க ஞாபகத்துக்காண்டி இதை ஒரு புதுப்பிச்சு இந்த இப்போ உள்ள மாடலுக்காண்டி ட்ரெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதெல்லாம் இப்போ நீங்கள் பார்க்கவே முடியாது, ஃபுல்லாக பார்த்துங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் இந்த சைடில் பார்க்க முடியாது, இதெல்லாம் அப்போ உள்ள டிரான்ஸ்போர்ட்டு. இதான் நீங்கள் கூத்தாண்டூருக்கு வந்த ஃபஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட்டு. ஸோ இங்கே உள்ள லைட் பாருங்க, இங்கே உள்ள திங்ஸ் எல்லாமே அப்போ உள்ள ஓல்டு திங்ஸ். ஸோ இந்த அதுவும் இல்லாமல் இந்த வீட்டு வாசலும் பாருங்கள் எல்லாமே. ஸோ இப்போ வந்து இவங்க வந்து இதை வந்து திருப்பி ரீபில்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இன்னும் புதுப்பிக்க போகிறாங்க, நிறைய விஷயம் பண்ண போகிறாங்க. ஸோ முடிஞ்சால் நான் அது பார்ட் 2 எடுக்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீட்டுக்குள்ளே போவோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்தோடனே பாருங்கள் ஒரு பெரிய ஹால், இதில் ஃபுல்லாக இன்டீரியர் பாருங்கள் அந்த காலத்தில் உள்ளது. ஸோ இப்போ நீ இந்த மாதிரினா பார்க்கவே முடியாது. ஸோ இங்கே உள்ள திங்ஸ் பாருங்கள், அது மட்டும் இல்லாமல் இங்கே உள்ள ஒரு பில்டிங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு பேலஸ் எப்படி இருக்குமோ ஸோ அந்த மாதிரியே தான் இருக்குது. ஸோ இதை ஒரு வீடுனே சொல்ல முடியாது. ஸோ அப்படியே நம்ம பில்டர், அதாவது நம்ம ஐஷா பேலஸோட ஒரு பில்டர் அப்பா தான் ஃபஸ்ட்டு இந்த ஐஷா பேலஸை கட்டினது. ஸோ அப்பாவை பற்றி ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. ஸோ அப்பா பற்றி சொல்லிடுறேன் வாங்க. Thank you.
அப்பா பார்த்தீங்கன்னா அப்பாவோட நேம் ஜேஎம் அப்துல் அஜீஸ். ஸோ அப்பா தான் இந்த ஐஷா பிரசை வந்து புல் பண்ணது. ஸோ யாருக்காகன்னு பார்த்தீங்கன்னா அப்பாவோட ஒய்ஃப் ஐஷா அவங்களுக்காண்டி தான். ஸோ அப்பா அவங்க மேலே வச்சிருந்த ஒரு லவ், ஒரு ரெஸ்பெக்ட், அதுக்காண்டி மட்டும்தான் இந்த ஐஷா பேலஸ் வந்து அப்பா கட்டினது. அவங்க உயிரோடு இருக்கும்போதே அப்பா வந்து அவ்வளோ லவ் பண்ணி இந்த ஐஷா பேலஸை கட்டியிருக்காங்க. ஸோ அப்படியே அப்பா பார்த்திங்கன்னா அப்பா வந்து ரொம்ப வந்து ஃபிலாத்தரபிஸ்ட், அப்புறம் பொலிட்டீஷியன். ஸோ வந்து கூத்தானூருக்கு நிறைய பேருக்கு உதவி செஞ்சுருக்காங்க. ஸோ யார் யார் கஷ்டப்படுறான்னு வந்து வீடு தேடி வந்தவங்களுக்கு எல்லாருக்குமே உதவி செஞ்சுருக்காரு. ஸோ நிறைய பேருக்கு வந்து ஒரு லைஃப் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கேயே இந்த ஐஷா பேலஸில் நிறைய பேருக்கு வந்து அந்த காலத்துலேயே தங்க வச்சு, ஸோ அங்கே ஒரு பேக்கரி சொன்னால, ஸோ அது முன்னாடி வந்து ஒரு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி, அதாவது தங்குவிடம் மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ அங்கே நிறைய பேர் தங்க வச்சு ஒரு லைஃப் கொடுத்துருக்காரு. நிறைய மட்டும் இல்லாமல் இந்த டேபிள் பாருங்கள். ஸோ இந்த டேபிள் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் பர்மா டிக்கில் இருந்து தான். ஸோ இது வந்து இப்போ வந்து கிடைக்காது, ரேர். ஸோ ரொம்ப ரேராக போனதுனால, ஸோ இதில் படுத்தால் வந்து உங்களுக்கு ப்ரெஷர் வராது, ஸோ வந்து எல்லாமே கண்ட்ரோலாக இருக்குது. ஸோ ஒரு மெடிசின் மரத்துலேருந்து இது தயாரித்ததாக சொன்னாங்க அவங்க. ஸோ இதை காட்டுங்க, இது வந்து இப்போ நீங்கள் பார்க்க முடியாது. ஸோ இதில் பில்லு இதில் கீழே உள்ளதுலாம் பாருங்கள். ஸோ அந்த காலத்தில் வந்து கப்பலில் வந்து இது யானையில் வந்து தயாரித்ததான் நம்ம ஊரில். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இப்போ பார்க்க முடியாது. ஸோ இது ஒரு மெடிசின், ஒரு படுக்கிறதான். ஸோ இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு எங்கள் ஒரு அண்ணன் அப்பா தான் இவங்க ஃபஸ்ட்டு, அவங்களோட ரசன் இந்த அப்பா தான். அப்புறமா இந்த வீட்டோட இன்டீரியர்ஸ் பார்த்தீங்க. ஸோ இதெல்லாம் சோஃபாலாம் வந்து இவங்க இப்போ வாங்கி போட்டது. ஸோ மற்றபடி இங்கே உள்ள பில்டிங், ஸோ அது மேலே உள்ள லைட்டு, ஃபேன் எல்லாமே ஸோ அந்த காலத்தில் உள்ளது. ஸோ அப்படியே வாங்க ஹால் ஹால்லேருந்து பார்த்திங்கன்னா அப்படியே மேலே ஸ்டெப்ஸுக்கு போகுது. அந்த ஸ்டெப்ஸை கட்டிடுங்க. ஸோ அந்த ஸ்டெப்ஸ் வந்து நம்ம மேலே லாஸ்ட்டாக போவோம். நம்ம அப்படியே அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன ஹால் மாதிரி இருக்குது, ஒரு கூட மாதிரி. ஸோ அதை அப்படியே பார்த்துருவோம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அப்பாவோட ஹிஸ்ட்ரி வந்து சொல்ல முடியாதனால நானே ஒரு பேப்பரில் எழுதி வச்சுருக்கேன். ஸோ அப்பாவோட ஹிஸ்ட்ரி வந்து அவ்வளோ பெருசு. ஸோ அப்பா வந்து அந்த காலத்துலேயே இந்தோனேஷியா செவிலியராக கூட இருந்திருக்காங்க. ஸோ நிறையா வந்து அப்பா பண்ணியிருக்காரு. ஸோ அப்பாவுக்கு மொத்தம் மூணு சன். ஃபஸ்ட்டு சன் பார்த்தீங்கன்னா முகமது அமீன், அப்புறம் முகமது ஃபாரூக், அப்புறம் பார்த்தீங்கன்னா முகமது இஸ்மாயில். ஸோ இவங்க தான் பார்த்தீங்கன்னா முகமது அமீன். ஸோ இந்த வீட்டோட ஃபஸ்ட்டு சன் அவங்க, அப்துல் அஜீஸ் அப்பாவோட. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இப்போ யார் இந்த மெயின்டைன் பண்ணுறா, ஸோ ஐஷா பேலஸ் இப்போ யார் எல்லாமே மெயின்டைன் பண்ணுறா பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு சன் முகமது இஸ்மாயிலோட டாக்டர் மேடம் ஷெர்னாஸ் தான் பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த வீட்டை ஃபுல்லாகவே மெயின்டைன் பண்ணுறாங்க ஃபுல்லாக. இனிமேல் அவங்க தான் வந்து இந்த இடத்தையும் ரீக்ரியேட் பண்ண போகிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அவங்க நிறைய விஷயம் இந்த வீட்டை பற்றி சொன்னாங்க. அப்பா வந்து இந்த மாதிரி லவ் பேலஸ், இது வந்து அவங்க மேலே உள்ள அன்பு ரெஸ்பெக்ட்னால இந்த பேலஸை கட்டினாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது இல்லாமல் இந்த வீடு இன்னும் வந்து ரீபில்ட் பண்ண போகிறாங்க. நிறையா வந்து இன்னும் நிறைய விஷயம் பண்ண போகிறாங்க, பெயிண்ட்டு, அப்புறம் வேறு என்ன இன்டீரியர் பண்ணுமோ. ஸோ பண்ணி இந்த வீட்டை வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து அவங்க பயன்படுத்த போகிறாங்க. ஸோ அதெல்லாம் நான் கடைசியில் சொல்கிறேன். வாங்க அடுத்து நெக்ஸ்ட்டு ஹால் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செகண்ட் ஒரு ஹால், மினி ஹால் மாதிரி இருக்குது. ஸோ இங்கே ஒரு ஒரு டோரும் அந்த காலத்தில் உள்ள ரோஸ் வுட்டு டீக்குள்ள தான் உங்களுக்கு தயாரித்தது. ஸோ இங்கே உள்ள திங்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி ரோஸ் வுட் டீக்குள்ள தான் இருக்கும். அந்த காலத்தில் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இப்போ வந்து. ஸோ அப்போ வந்து இதெல்லாம் ரொம்ப ரேர், இப்போ ரொம்ப ரேர், இதெல்லாம் இப்போ பண்ணுறதில்ல. ஸோ இந்த ஒரு சின்ன ஒரு ஹால் பாருங்கள் எவ்வளோ பெருசில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே உள்ள திங்ஸ் லைட் எல்லாமே அப்போ உள்ளது. ஸோ இந்த ஸ்விட்செலாம் நீங்கள் இப்போ பார்க்க முடியாது, இதுதான் அந்த காலத்தில் உள்ள ஸ்விட்ச் போர்டு. ஸோ இந்த ஸ்விட்ச் ஃபார்மெட் இப்போதைக்கு இல்லை. ஸோ இந்த ஒரு கட்டில் பாருங்கள் எப்படியும் இதுவும் எவ்வளோ வெயிட்டாக இருக்குது. ஸோ இது நவத்தையும் இல்லை, இப்போ உள்ள கட்டில் மாதிரிலாம் கிடையாது. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ ரோஸ் வுட் டீ கூட்னால வேறு என்ன இங்கே. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே ஒரு கிளாஸ் மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ இதை நான் மொட்டை மாடி போய் பார்த்தப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இப்போ சன்லைட் இல்லாத நேரத்தில் மேலேருந்து சன்லைட்டு கொண்டு வரத்துக்காண்டி ஸோ வந்து மொட்டை மாடிலேருந்து கிளாஸ் வச்சு வச்சுருக்காங்க. ஸோ அது மொட்டை மாடி போகிறப்ப நான் அதை காட்டுறேன். ஸோ கரண்ட் இல்லாட்டி கூட இங்கே வந்து அந்த மேலே உள்ள சன்லைட் படுறதுனால இந்த இடம் ஃபுல்லாக வெளிச்சமாக இருக்கும். ஸோ அப்படியே வாங்க, அப்படியே அடுத்து நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய ஹால், லேடிஸ் ஹால் இருக்குது. ஸோ அங்கே போவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லேடிஸ் ஹால், இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா ஒரு லேடிஸ் ஹால், ஒரு பெரிய ஹால். இங்கே உள்ள திங்ஸையும் பாருங்கள். ஸோ அந்த காலத்தில் உள்ளது தான் எல்லாமே, இப்போ உள்ளது கிடையாது. இதெல்லாம் இப்போ நம்ம பார்க்கவே முடியாது, ரொம்ப ரேரு. ஸோ இது எவ்வளோ பெரிய ஹாலாக இருக்குது. ஸோ இங்கே உள்ள திங்ஸ்லாம் பாருங்கள், ஊஞ்சல் பாருங்கள் நல்லாயிருக்கு. அது ஃபேன்லாம் நானும் பார்த்ததே இல்லை, இப்போ தான் பார்க்குறேன். ஸோ இதெல்லாம் இப்போ வந்து ரொம்ப ரேரு. இங்கே பார்த்திங்கன்னா ரெண்டு ரூம் இருக்குது. ஸோ அந்த சைடில் ஒரு ரூம் இருக்குது. ஸோ இந்த சைடில் ஒரு ரூம் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு அப்படியே ரூம் ஸோ இதை பாருங்கள், இது ஒரு அந்த காலத்தில் உள்ள கபோர்டு மாதிரி அவங்க சொன்னாங்க. இது வந்து அப்படியே டீ கோட்டில் ஃபுல்லாக செஞ்சது. ஸோ ரொம்ப இப்போ வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் இது. இதெல்லாம் இன்னும் இயர்ஸ் போக 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 இதில் மதிப்பு அப்படியே ஏறிக்கிட்டே தான் இருக்கும். இது பார்த்திங்கன்னா லேடிஸ் ஆனால் சொல்லிட்டேன். ஸோ இங்கே ஒரு ரூம் இருக்குது, அந்த ரூம் பார்த்துருவோம். அப்போ உள்ள டைனிங் டேபிள் பாருங்கள்,
நம்ம அப்துல் அப்பா அஜீஸ் அப்பா உட்காந்து சாப்பிட்டா அப்போ உள்ள டைனிங் டேபிள். ஸோ இங்கே உள்ளது எல்லாமே விலை மதிப்புள்ளதாக தான் இருக்கும், ரொம்ப ரேரு. ஸோ இந்த ரூமுக்குள்ளே பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ரூம், இங்கே மொத்தம் கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே மொத்தம் 4 ரூம்ஸ் இருக்குது. இங்கே ரூமை பாருங்கள். ஸோ இங்கே அவங்க கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, மற்றபடி இங்கே உள்ள லைட் அப்புறம் வந்து அந்த கபோர்டு அப்புறம் அந்த கபோர்டு எல்லாமே பழசாக தான் இருக்கும், ஓல்டாக தான் இருக்கும். ஸோ இங்கே வந்து லைட்டாக பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இங்கே இந்த டேபிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஓல்டுலேயே பார்த்தாலே தெரியுது. அப்புறம் இங்கே உள்ள சுவிட்ச் ஃபோன் நான் சொன்ன மாதிரியே அப்போ உள்ளது. இங்கே கொஞ்சம் கொஞ்சம் அவங்க சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, தவிர வேறு எதுவும் சேஞ்ச் பண்ணல. ஸோ இங்கே அப்படியே வீடு ஒன்றும் கூலிங்காக இருக்குது. ஸோ உள்ளே உள்ள சன்லைட் ஒன்றும் தெரியல, அப்போ கட்டினதுனால இந்த ரூமும் கூலிங்காக இருக்குது, வீடும் கூலிங்காக தான் இருக்குது. ஸோ இங்கே உள்ள டைல்ஸ் பாருங்கள், அப்போ உள்ள டைல்ஸ் அப்போ உள்ள ஒரு கல் தான் போட்டிருக்காங்க. ஸோ நல்லா இருக்குது பார்க்க. இந்த கபோர்ட்லாம் பாருங்கள், அப்போ உள்ள ஒரு ப்ரொடக்ஷன் தான் இது எல்லாமே. ஸோ அப்படியே சுற்றி பாருங்கள். இந்த ஐஷா பேலஸ் உள்ள எல்லாருக்குமே என்னென்ன இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியாது. ஸோ நம்மளுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுனால ஸோ நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அடுத்து நம்ம அந்த ரூமுக்கு போவோம், வாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இது ஒரு ரூமு, இது ஒரு ரெண்டாவது ரூமு. ஸோ இந்த ரூமும் அதே ரூம் மாதிரி சேமாக இருக்குது, பட் இவங்க வந்து அந்த அளவுக்கு இது வந்து பெயிண்ட் பண்ணல, ஒரு திங்ஸ் வாங்கலை, பட் ஓல்டு திங்ஸ் அப்படியே இருக்குது. ஸோ இதெல்லாம் பாருங்கள், அப்போ உள்ள டீப்பாய் நினைக்கிறேன். ஸோ இப்போ உள்ள டீப்பாய் மாதிரி அப்போ உள்ள டீப்பாய் இருக்குது. ஸோ அங்கே உள்ள ஓல்டு ஒரு சேர் இருக்குது, அந்த காலத்து ஒரு லாக்கர் இருக்குது, அப்புறம் இதெல்லாமே ஓல்டுன்னு அப்படியே தெரியுது. ஸோ இங்கே அவங்க எதுவுமே பெயிண்ட் ஒன்றும் பண்ணலாம். ஸோ அது அப்படியே ஓல்டு ஓல்டாக வச்சுருக்கிறதுனால நல்லாயிருக்கு. ஸோ வாங்க மேலே அப்படியே பார்த்துங்க. ஸோ எவ்வளோ ஹைட்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து சன்லைட்டும் அவ்வளோவா தெரியாது, உங்களுக்கு வீடு வந்து கூலிங்காக தான் இருக்குது எப்போதுமே. ஸோ வாங்க அப்படியே அடுத்தது செக்ஷன் பார்ப்போம். ஸோ இப்போ வந்தீங்கன்னா ஹால் முடிச்சாச்சு, அடுத்து ஒரு மினி ஹால் முடிச்சாச்சு, இப்போ லேடிஸ் ஹால் முடிச்சாச்சு. ஸோ அப்புறம் அடுத்து அங்கே போவோம், அங்கே ஒரு ப்ரே ஹால் இருக்குது, அப்புறம் கிச்சன் இருக்குது. ஸோ வாங்க அப்படியே பார்ப்போம். லேடிஸ் ஹால் அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு சின்ன ஒரு கூட மாதிரி இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரூம், ப்ரேயர் ரூம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ப்ரேயர் ரூமுக்கு இந்த ரூமை இப்போ யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே உள்ள இந்த ஜன்னல் பார்த்திங்கன்னா அவ்வளோ இதாக இருக்கும், எனக்கு இந்த ஜன்னல் ரொம்ப பிடிக்கும், இதில் கலர் ரிஃப்ளெக்ட் ஆகி வர்றது. ஸோ இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் தான் பார்க்க முடியும். ஸோ என்னோடய அப்பா வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜன்னல் தான் அது காமிச்சிருப்பேன். ஸோ அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இங்கே உள்ளதே பார்த்துங்க, இது ஒரு சின்ன ரூம் தான், ஒரு சின்ன ரூம் அழகாக இருக்குது. ஸோ இந்த ரூமை வந்து ப்ரேயர் ரூமாக யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு அவ்வளோவா திங்ஸ் எதுவுமே இல்லை, நல்லாயிருக்கு. ஸோ அப்படியே வாங்க அடுத்தது வெளியில் போயிட்டு. ஸோ அடுத்து கிச்சன், அந்த ஒரு ஒரு ஹால் இருக்குது, ஒரு சின்ன ஹால், அடுத்து ஒரு கிச்சன் தான் இருக்குது. ஸோ வாங்க அப்படியே பார்ப்போம். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இப்போ இன்னொரு ஹால் வருது, ஒரு டைனிங்ஸ் அதாவது கிச்சன் பக்கத்தில் இருக்குது. ஸோ கிச்சனுக்கு பக்கத்தில் இங்கே டைனிங் சாப்பிட்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு ஹால் இருக்குது. இங்கே அந்த காலத்தில் ஒரு ஊஞ்சல் இருக்குது. ஸோ இதெல்லாம் அப்போ உள்ளது எவ்வளோ ஹைட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஸோ இங்கே வந்து இதுதான் கிச்சனு. ஸோ கிச்சனை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு திங்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ அந்த அந்த காலத்தில் உள்ள ஒரு வுட்டு வச்சு ஒரு இதுதான் கிச்சன் அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காண்டி ரெண்டு கிச்சன் வச்சுருக்காங்க. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடில் உள்ள கபோர்டில் உள்ள திங்ஸ்லாம் பாருங்கள். ஸோ அந்த காலத்தில் உள்ள மக்கு எல்லாமே அப்போ உள்ள திங்ஸ் தான். ஸோ அந்த பிஸ்கெட் பாக்கெட்லாம் விட்டுருங்க, மற்றபடி இதெல்லாமே அப்போ உள்ளது தான். அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு ரூமு. ஸோ இந்த ரூம் பார்த்திங்கன்னா அவங்க பர்சனல் ரூம். ஸோ இங்கே வந்து ஸோ க்ளீனாக இல்லை. ஸோ அதனால் இது ஒரு பெரிய ரூம். ஸோ மொத்தம் இங்கே எத்தனை ரூம் நான் காட்டியிருக்கேன், 1, 2, 3, 4 ரூம்ஸ் நான் காட்டியிருக்கேன் மொத்தம். ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா வேறு இங்கே வந்து ரெஸ்ட் ரூம் இருக்குது. ரெஸ்ட் ரூம் ஏன்னா காட்ட நினைக்கிறேன். ஸோ ரெஸ்ட் ரூம் வேணாம். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா அது ஒரு மினி கிச்சன் தான், அது இப்போதைக்கு யூசேஜில் இல்லை. ஸோ இதுதான் இப்போதைக்கு இந்த வீட்டோட ஒரு மெயின் கிச்சன். ஸோ கிச்சன் அப்படியே வெளியிலேருந்து ஒரு அவுட்லுக் பார்த்துருங்க. ஸோ இங்கே வந்து டைல்ஸ் மட்டும் அவங்க புதுப்பிச்சிருக்காங்க, மற்றபடி உள்ள கபோர்டு ஸோ மற்றபடி எல்லாமே இங்கே உள்ளது எல்லாமே பழசு தான், வேறு எதுவுமே இங்கே அவங்க புதுப்பிக்கலை. ஸோ டைல்ஸ் மட்டும் அவங்க போட்டிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ ஓகே, இங்கே எல்லாமே நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாமே முடித்தாச்சு. ஸோ அடுத்தது நம்ம கொல்லை. இந்த வீட்டில் ஒரு ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா சுரங்கம் இருக்குது. ஸோ சுரங்கத்தை பார்த்துட்டு நம்ம அப்படியே மேலே போவோம். பார்த்தீங்கன்னா கிணறு. ஓகே ஓகே எடுத்துரு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுரங்கத்துக்கு போக போகிறோம். பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கையில் வச்சுருக்காங்க. ஸோ